ஹலோ கைஸ், வெல்கம் டு விஐபி கேமிங். இப்போ நான் வளவளன்னு எதுவும் பேச விரும்பலை. எப்படி சொல்கிறது, இப்போ ரூம் மேட்ச்சு நம்ம எதுவுமே பார்க்க போகிறதில்ல. இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறோம், அதான். நீங்கள் எல்லாருமே சேஃபாக வருங்க, அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் இப்போ கரீனா ஃப்ரீ ஃபயர் எப்படி சொல்கிறது, டாப் அப் பண்ணால் தான் விளாட முடியும், நம்ம ப்ரோ பிளேயராக தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே டாப் அப் பண்ணி குமிக்கிறீங்க கேம்குள்ளார. அது வந்து நான் எப்படி சொல்கிறது, பண்ணுங்க பண்ண வேணான்னு சொல்லலை. நீங்கள் வந்து உங்கள் ஐடியை வந்து எவ்வளோ எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அவ்வளோ அவ்வளோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஃபேஸ்புக் லாகின் பண்ணியிருக்க எல்லாருமே வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். எப்படின்னா உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்க, உங்கள் அப்பா அம்மா இல்லாட்டி நல்ல க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு, அவங்க நம்பரை ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஐடி வந்து பயங்கரமாக ஹேக் பண்ணி ஆட்டையை போட்டுட்ருக்காங்க சில ஹேக்கர். நல்ல எப்படி சொல்கிறது, புனியவானுங்களாம். அவங்கள எதை வச்சு அடிக்கிறதுன்னு தெரியலை. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபோர் மந்த்ஸ் பேக் நம்ம ஃப்ரெண்டோட ஐடி ஒன்று லாஸ்ட் ஆகிட்டு, என்ன தான் நம்ம அக்கௌண்ட் பாஸ்வேர்டு போட்டாலும் ராங் ராங் வருது, எப்படி சொல்கிறது, ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு வருது கனெக்ட் ஆகிறதுக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்கானுங்க அந்த அக்கௌண்ட்டை. நாட்டில் கில்டுன்னே இருந்திருக்கு, அதாவது எந்த கில்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. பேர் அதே பேரோடு இருந்திருக்கு. நேற்று நைட்டு ஒரு 11:30 போல் ஃபோன் போட்டானுங்க பசங்க. ஏன்னா மற்ற டே என்னோடய ஐடி வந்து இப்போ பார்த்தோன்டா இன்ஸ்பெக்ட் பண்ணி, ஒரு கில்டில் இருக்குது, அது வேறு யாரும் கில்டு இல்லை, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்கான். அது என்ன சொல்கிறது, இப்போ உங்களுக்கு அந்த இதெல்லாம் போடுறேன் பாருங்கள். இதான் நம்ம பையனோட ஐடி. ப்ரொஃபைல் எல்லாம் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. லெவல் எத்தனாவது லெவல்னு முதற்கொண்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இது வந்து அவனோட ஒரிஜினல் நேமு. அந்த ஐடி ஹேக் ஆகிறப்போ காணா போகிறப்போ வந்து எஸ்கே தமிழ்னு பேர் வச்சுருந்தார். இப்போ அந்த ஐடியை வந்து நேம் சேஞ்ச் பண்ணி ஒரு கில்டில் வந்து ஆட் ஆகிருக்குது அந்த கில்டில். இப்போ அந்த ஐடி வந்து யார் ஹேக் பண்ணியிருக்கான்னு நான் சொல்ல விரும்பலை, எனக்கு அது உண்மையானு தெரியலை. ஆனால் அந்த கில்டில் தான் அந்த ஐடி இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டேவாக இருக்குது. அந்த கில்டை வந்து நீங்கள் எந்த கில்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோ. இதான் அந்த ஹேக்கான ஐடி. இப்போ வந்து பேரை பார்த்துக்கோங்க, CGGTAYT பேர் வச்சுருக்காரு தலைவர். அந்த புண்ணியவான் யாருன்னு தெரியலை. என்ன கில்டில் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, இதை எப்படி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேறு எந்த சேனலும் இல்லைங்க, நம்ம ரன் கேமிங் அந்த கில்டில் தான் இருக்குது. இது எப்படி நாங்கள் ப்ரூஃப் பண்ணோம்னா, எப்படி இப்போ அவங்க தான் ஹேக் பண்ணியிருக்கானுங்கன்னு நாங்கள் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோன்னா, அதுக்கும் ஒரு க்ளூ அவனுங்களே விட்டானுங்க. அந்த க்ளூ இப்போ வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு உண்மையாக பொய்யான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்றது பழமொழி. அந்த பழமொழி வந்து அந்த காலத்தில் ஏன் சொல்லியிருக்காங்கன்றது எப்படி சொல்கிறது, அப்போ பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா. அது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா அது உண்மை தான். இப்போ அந்த திருடங்க வந்து எப்படி மாட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ரீசெண்டாக ஒரு டோர்னமெண்ட் நடத்தியிருக்கார் தலைவர் ரூம் மேட்ச்சு. அதில் வந்து அந்த ஐடியை கொடுத்து விளாண்டுருக்காங்க. அதாவது நம்ம ஹேக் பண்ணானுங்க நம்ம ஃப்ரெண்ட் ஐடி, அந்த ஐடியுமே அந்த ரூம் மேட்ச்சில் ஆடி இருக்குது. அதை வந்து நடத்தினர் நம்ம தலைவர் ரன் கேமிங். அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பார்த்துக்கோங்க அந்த ஐடியை பாருங்கள், CGGTAYT அந்த ஸ்லாட்டில் தான் இருக்குது. ரன் யார் நடத்துகிறான்றதை நீங்களே ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க. ரன் கேமிங், ரன் அவுட் அருண். ஓகே, இது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பொழப்புக்கு என்ன சொல்கிறது, இப்படி தான் விளாடணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. சொந்த முயற்சியில் முன்னேற பாருங்கள் எல்லோரும். இந்த மாதிரி சில்லற பயில்தனமாக அந்த ஹேக்கு பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு ஒன்றும் இது எப்படி சொல்கிறது, ஒரு கூந்தலும் நீங்கள் பார்க்க வேணாம். என்ன சொல்கிறது, சொந்தமாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணோமா, முடிஞ்சால் விளாடு, இல்லாட்டி போய்கிட்டே இரு. கண்ட நாயெல்லாம் நம்ம ஐடியை ஹேக் பண்ணிடும். அப்போ சூதானமாக இருந்துக்கோங்க. இந்த பொழப்புக்கு அவங்களாம் நாடுகிட்டு தொங்கலான்றேன் நான். முடிஞ்சளவுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நான் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்டு அக்கௌண்ட்டை எப்படியாவது நம்ம மீட்கணும். இதுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். மேக்ஸிமம் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம ஃப்ரெண்டோட ஐடியை மீட்க முடியுமா முடியாதான்றத. இது எவ்வளோ ஷேர் பண்ண முடியுதோ அவ்வளோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்டு ஐடியை மீட்டோன்னே எப்படி சொல்கிறது, அந்த ரன் அவுட்டு அருண் அவங்க கில்டை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுதோ அவ்வளோ கேவலப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல். ஏன்னா நம்ம பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு கேம் ஆடுறதுக்கு. அவர் ஐடியை எப்படிலாம் ஹேக் பண்ணி வச்சுருக்கானுங்க. உங்களுக்கு இந்த நிலம வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. எல்லாருமே இன்றைக்கே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய், சி யூ கைஸ்.